நவீனோட நேர்கள் வணக்கம். நம்ம நிறைய பதிவுகளில் இல்லத்தரசிகள் ஒரு விவசாயம் சார்ந்த தொழிலை, இயற்கை சார்ந்த தொழிலை எவ்வளோ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு அரியலூர் பக்கத்தில் கோட்டியால் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் திருமதி அழகு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் வெர்மி கம்போஸ்ட் பெட்டு. இந்த வெர்மி கம்போஸ்ட் பற்றி நிறைய பதிவில் பார்த்துருப்போம். இந்த வெர்மி கம்போஸ்ட் பெட்லேருந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் எடுத்து அதை அமேசானில் விற்பனை பண்ணுறாங்க இந்தியா முழுவதும். எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் பாருங்கள். அவங்க ஊர் மக்களே ஒரு ஏளனமாக பார்த்த விஷயம் இது மண்புழு உரத்தை ஒரு ஆன்லைனில் வைக்க போறேன் பார்த்தவங்களே இப்போ அவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் உட்காந்து ஒரு சின்ன ஒரு சுயத்தில் ஆன்லைன் மூலயமா ஒரு அமேசான் மூலயமா இந்தியா முழுக்க விற்பனை பண்ணுறது எவ்வளோ சிறந்த விஷயம் பாருங்க. இது இன்னைக்கு நிறைய முழுமையாக கேட்டு அவங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். திருமதி அழகு அவங்களை பார்த்து எப்படி இந்த யோசனை வந்தது, வெர்மி கம்போஸ்ட் பெட் எப்படி வாங்கினாங்க, எப்படி கற்றுக்கிட்டாங்க, இதில் மூலயமா அவர் உற்பத்தி பண்ணுற ஒரு வெர்மி கம்போஸ்ட் லோக்கலில் தனியாக விற்பனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் அமேசானில் விற்பனை பண்ணணும், இந்த மாதிரி மண்புழு உரத்தையும் அமேசானில் வாங்குறாங்க, அதுபோல் இந்த வெர்மி கம்போஸ்டோட இந்த உரம் எங்கெங்கெல்லாம் பயன்படும், யாரெல்லாம் வாங்கி உபயோகப்படுத்தலாம், இன்னும் அவங்களோட எதிர்கால திட்டம் என்னென்ன வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பெட்டுனு எவ்வளோ பெருக்க போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வந்து. ஸோ வாங்க திருமதி அழகு உங்களை சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி, நாங்கள் கேட்டவுடனே நீங்கள் அலோவ் பண்ணதுக்கு. உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் நிறைய பேர் காட்டான இயற்கை சார்ந்த தொழிலில் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர், இது எந்த ஊர்? என் பேர் அழகு. இது வந்து அரியலூர் மாவட்டம் கோட்டியாளுங்கிற ஒரு கிராமம். ஓகே மேம், உள்ள வந்து பார்த்தா பார்க்குறேன் ஒரு 7-8 பெட்டு போட்டிருக்கீங்க, ஒரு மண்புழு உரம் தயாரித்து ஆன்லைனில் அமேசானில் இந்தியா முழுக்க விற்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு இல்லத்தரசி ஒரு பெண்மணி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி மண்புழு உரம் தயாரிக்கணுன்ற ஆர்வம் வந்தது, இயற்கை சார்ந்த ஒரு தொழில் பண்ணுற ஆர்வம் எப்படி வந்தது, எப்படி இந்த ஐடியா கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக வந்து என்னோடய பின்னணி பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த குடும்பத்துலேருந்து வந்தவ தானா, எனக்கு இதுதான் தெரியும். மேக்ஸிமம் வந்து அப்பா பண்ணதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்பா வந்து காய்கறி பயிருக்கு இந்த ஒரு மண்புழு உரத்தை போட்டப்போ நல்ல ஒரு ஈல்டு கிடச்சிச்சு. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறமா வீட்டில் இருக்கும்போது எனக்கும் இதே மாதிரி ஒரு இடம் கிடச்சிச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இதை பண்ணிட்டு இருந்தால் நமக்கு கொஞ்சம் மண்புழு உரம் இங்கே யாருமே தயாரிக்கலை. நிறைய பேர் வந்து ஆர்கானிக் உரத்தை தான் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இதோட குவாலிட்டி வேறு, இதோட ரிசல்ட் வேறு, இதோட டேஸ்ட் வேறு, அது யாருக்கும் தெரியல. ஆனால் அதுக்கப்புறமா சரி நம்ம பண்ணலாம், பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப வரவேற்பு கம்மியாக தான் இருந்துச்சு. சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதான் கேட்குறேன், சேல்ஸ் பண்ணுற கஷ்டப்படணும் வரும்போது லோக்கலே சேல்ஸ் பண்ண கஷ்டப்படுறீங்க, எப்படி டக்குனு நம்ம அமேசானில் போய் லிஸ்ட் பண்ணலாம், அமேசானில் மண்புழு உற்பத்திக்கும் வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக அது மாதிரி சேல்ஸ் ஆகவே இல்லை. அப்போ யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அமேசானில் தான் எல்லாருமே வாங்குறாங்க, டவுனில் இருக்க டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்கலாம் இதை ரொம்ப வாங்குறாங்கன்னு நான் யோசித்தேன். அப்போ பண்ணும்போது சரி அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் ஓகே நம்ம அப்படின்னா நம்மளும் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து அமேசானோட பிளாட்ஃபார்மை நான் இது பண்ணேன். மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் அமேசானில் எப்படி லிஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி விற்பனை பண்ணுறீங்க, உங்களுக்கு விற்பனை நோக்கங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வெர்மி கம்போஸ்ட்ன்றது என்ன சுருக்கமாக பார்க்குறோம், இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்க்கறது தெரியாததுக்காக, இது இந்த பெட்டில் போகிற என்ன ரா மெட்டீரியல் போடுறீங்க, எத்தனை நாள் கழிச்சு மண்புழு உரம் தயாரிக்கிறீங்க, அந்த ப்ராசஸ் சுருக்கமாக சொல்ல முடியுங்களா? இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பெட்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா மாட்டு சாணத்தை தான் ஃபஸ்ட்டு மெயினான சோர்ஸ், அதுதான் அதுக்கு ரா மெட்டீரியல் வந்து அதுதான். அதை போட்டுட்டு டென் அதில் சூடு இருக்கும், 10 days தண்ணி விட்டு அதை கூல் பண்ணணும். கூல் பண்ணதுக்கு அப்புறமா கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சூடு இருக்கக்கூடாது, இப்படி கையை வச்சு பார்த்தோம்னா கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் புழு விடலாம். அப்போ 12-3 ஒரு பெட்டுக்கு வந்து எப்படி 5 kg புழு விட்டால் தான் நமக்கு வந்து 30-45 days புழு வந்து இங்கே பெரம்பலூரில் கிடைக்குது, அப்புறம் தஞ்சாவூர் பெரியார் மணியம்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்குது. ஸோ அங்கே இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவோம் நாங்கள். அப்புறம் இப்போ இனிஷியலாக இப்போ வாங்கிட்டு வந்து போட்டோம், அதுக்கப்புறம் என்னோட ப்ராடக்ட்டுக்கு நானே திருப்பி என்னோட புழுவே எடுத்து போட்டுக்கிறது. அப்புறம் வந்து 45 days நமக்கு வந்து ஈல்டு கிடைக்க ஆரம்பிக்கும். 45 days 90 days வரைக்குமே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுக்க முடியும், ஏன்னா அது சாப்பிட சாப்பிட மேலால் தான் நம்ம அள்ளிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து 90 days 120 days கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேணால் புழு வந்து நம்ம எடுத்து வேற பெட்டுக்கு போடணும்னா போட்டுக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது இந்த மாதிரி ஒரு பெட் வந்து இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் மேம், எத்தனை அடிக்க எடுக்கும்போது எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும், மண்புழு சாப்பிடாம கட்டி குச்சி இந்த மாதிரி தூசு அதெல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து இந்த சலடை வச்சு சளிச்சு சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைன் ப்ராடக்டாக கிடைக்கும்.
இந்த ஃபைன் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே இதுதான் நம்ம Black Gold-னே சொல்வாங்க. ஆமா அந்த Black Gold யூரஸ்ட் இது வந்து அச்சல மண்புழு சாஃப்ட் வெளிய வந்து கழிவு தான் அது உரம் இல்லை. ஆமா ஆமா அவ்வளவு சாணம் அந்த இயற்கையில மக்கற எல்லாத்தையும் சாஃப்ட் கொடுத்தா கழிவு. ஆமா இதுதான் நீங்க பேக் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் அனுப்புறீங்க. ஆமா வெரி குட். ஓகே ஓகே இதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பேக்கிங் பண்றீங்க, எப்படி கஸ்டமர்ஸ்க்கு ஆஃப்லைன்லயும் அமேசான்லயும் எப்படி சேல் பண்றீங்கறத காட்ட முடியுமா? ஆ காட்டறேன். இந்த Black Gold-ன்ற இந்த வெர்மி கம்போஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட் காட்டுங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கு பேக்கிங் இருக்கு, உங்களோட பிராண்ட் வந்து சாயில் ஸ்பிரிட்ன்றத பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன என்ன ரீசன் இந்த பேர் காரணம் சொல்லுங்க. சாயில் ஸ்பிரிட் நீங்க பேர் வச்சீங்க உங்களுக்கு எதுக்கு? சாயில் ஸ்பிரிட் தானே இது உண்மையாவே, அதனால தான் அப்படியே பேர் வச்சிட்டோம். ஓகே சோ உங்களுடைய விற்பனை எப்படி வரும்போது வெர்மி கம்போஸ்ட் வந்து என்னென்ன கிலோக்கள் பாக்கெட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? 5 கிலோ, 10 கிலோ, 50 கிலோ, 25 கிலோ, அவங்க எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமரோட இது அவங்களோட எப்படி தேவையோ அப்படி கொடுத்துட்ருக்கேன். ஆஹா அமேசானில் வந்து 5 கிலோ 10 கிலோ மட்டும்தான் அனுப்பிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட தான் வாங்க. ஆமாம் ஆமாம். இந்த வெர்மி கம்போஸ்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, இது எதுக்காக நிறைய பேர் இன்னும் கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வெர்மி கம்போஸ்ட்ன்ற அந்த மண்புழுகிறோம் யாராருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க, காய்கறி பயிர் பண்றவங்க, எல்லா விவசாயிகளுமே எல்லா பயிர்களுக்குமே போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். காய்கறி பயிர் பூ அந்த மாதிரி இதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா ரிசல்ட் நல்லா தெரியும், நிறைய காய் பிடிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும், பூ வந்து நல்ல கலர் நல்லா இருக்கும், அந்த சைஸ் எல்லாம் நல்லா இருக்கும், கிரீனிஷா இருக்கும். கார்டனிங் பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு கிரீன் கலர் கிடைக்கும். ஆமா பூச்சி தாக்குதல் இருக்கவே இருக்காது, வீடு இருக்காது, அது எல்லாமே இதோட. ஆமா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஆர்கானிக்கா ஃபுல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட்டுக்கு. அவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க, நெல் வயலுக்கெல்லாம் வந்து வீட்டுக்காக நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு கொடுங்க வீட்டுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பேக்கெட் பார்க்கும்போது ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இருக்குது, இது வந்து எவ்வளோ சேஃபாக போய் சேரும்? நீங்கள் அமேசான் அமைச்சாலும் சரி வெளில அமைச்சாலும் சரி வேறு என்ன சேஃப்டி சேர்க்க முடியும்? இல்லை நல்லாவே போய் சேருது, போயிட்டு சேர்ந்தவங்க எனக்கு நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படி நம்ம அனுப்புறோமோ அதே மாதிரி போகுது. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு கவர் போடுறோம், இது மாதிரி போட்டுட்டு இப்படி பேக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இன்வாய்ஸு ஆமாம் ஷிப்பிங் ஷீட் அந்த இதெல்லாம் ஒட்டுருவோம். ஷிப்பிங் லேபிளில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கீங்க, அரியலூர் பக்கத்தில், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, இந்த மாதிரி ஒரு சுயதொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தது? உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு சுயதொழில் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றும் போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட் கவர்மெண்ட்லேருந்து சரி குடும்பத்துலேருந்து சரி என்னென்ன மாதிரி சப்போர்ட்லாம் கிடைச்சது? இதனை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் ஆய்வு மையம் மத்திய அரசாங்கத்தோடது, அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே சோழமாதேவியில் இருக்குது பக்கத்தில் கேவிகேன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய தலைவர் அழகண்ணன் சாராக இருக்கட்டும், அப்புறம் சோபனா மேம், அப்புறம் எல்லாமே எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டு. அவங்க தான் வந்து என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட நான் இது இந்தளவுக்கு போகாது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக யோசிச்சப்போ கூட நிறைய ஃபார்மர்ஸ்ட்டை வந்து நீங்கள் இதை வாங்கி போடுங்க, நெல்லுக்கு வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு அனுப்புனாங்க. அதே மாதிரி மண் புழு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து அழகண்ணன் சார் தான். ஸோ அவங்க மூலயமா தான் இன்னுமே நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இது சக்ஸஸ் ஆகுமா, இது வந்து எப்படி ரீச் பண்ணுமா, எப்படி இது சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நிறையா இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது, கண்டிப்பாக மக்கள் ஆர்கானிக் பக்கம் வருவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் எனக்கு. ரெண்டாவது சிட்டியில் நல்லாவே அவங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, இன்னும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் அவேர்னஸ் வரல. மற்றபடி இங்கே இருக்க ஃபார்மர்ஸ் தான் வந்து ரசாயன உரம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கவங்கலாம் இப்போ ஆர்கானிக் மாறிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 7 பெட்டு போட்டிருக்கீங்க, வெளியிலும்போது ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு இல்லத்தரிசி பண்ண நினைச்சாங்கன்னா எவ்வளவு வருமானம் ஈட்டலாம், எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு? இது வந்து மாதத்துக்குன்னு நம்ம கணக்கு பண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா வந்து வேளாண் தொழில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அப்படி தான் நம்ம கணக்கு பண்ணணும். மழை சீசனில் ஒன்றுமே இருக்காது நமக்கு, அப்போ நம்ம சும்மா தான் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அப்படி வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது எனக்கு 1 இயருக்கு வந்து 2 லாக்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஆமாம் அப்போ நம்ம அதை அப்படியே நம்ம மந்த்லி நம்ம டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு மாதத்துக்கு ஒரு 15-20,000 கிடைக்கும். இப்போ வெர்மி கம்போஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதிர்கால திட்டம் இந்த கிராமத்துல இருந்து இன்னும் என்னெல்லாம் பண்ண யோசிச்சுட்டு இருக்கீங்க? இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்து என்னெல்லாம் பண்ணப்படும்? ஆக்சுவலாக பாட்டிங் சாயில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை லிஸ்டிங் பண்ணியிருக்கேன் இப்போது. அடுத்தது வந்து நீம் கேக் பவுட்ரு. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்னவோ அதை வச்சு நான் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும்
அப்படின்ட்டு யோசிச்சு இப்போ அதுக்கான பேக்கிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அமேசான்ல விற்பனை இல்லாம உங்ககிட்ட வெளியிலேருந்து வாங்கிக்கணும், எனக்கு ஒரு டன் ரெண்டு டன் வேணும் அப்படின்னா வெளியூர்ல இருந்து எது வரைக்கும் உங்களால் அனுப்ப முடியும், எது வரைக்கும் அமைச்சிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் என்ன கான்டக்ட் பண்ணிட்டு எனக்கு கேட்டிருந்தாங்க எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அப்ப தேனி மாவட்டத்துல இருந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்பியிருக்கேன், 50 கிலோ மூட்டை அவங்களுக்குலாம் ஒரு ஒரு மூட்டை தான் அனுப்பியிருக்கேன். பார்சல் போட்டுட்டு இருக்கேன், பார்சல்ல தான் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. 50 கிலோ 25 கிலோ அது மாதிரி எவ்வளோ போடலாம்? 20 கிலோ. இந்த காலையில் உங்களை மாதிரி ஒரு இல்லதரசி பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம வறுமை கம்போஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு இயற்கை சார்ந்த தொழில பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன? அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க, நல்லா யோசிங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. கண்டிப்பாக நமக்குன்னு யூனிக்காக ஏதாவது நம்மளால என்ன முடியும், நம்மளோட சூழ்நிலை என்ன, நம்மளை சுற்றி எப்படி இருக்குது, அதை வச்சு நீங்கள் கிடைக்கிற ரா மெட்டீரியல் என்ன, அதை வச்சு தான் பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வெர்மி கம்போஸ்ட், இந்த மண்புழு உரம் நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இதை பார்க்குற ஒரு வாடிக்கையில் இல்லை அது பார்க்குற நேரில் வந்து எதுக்காக ஒரு மாடித்தோட்டம் பண்ணுறவங்களோ விவசாயம் பண்ணுறோம், எதுக்காக உங்ககிட்ட வாங்கணும், உங்களோட தனிச்சிறப்பு, உங்கள் ப்ராடக்ட்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கீங்க, ஸோ என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்கிட்ட வாங்கும்போது நான் என்னோடய பெட்லேருந்து அந்த வெர்மி கம்போஸ்டோட வந்து வெறுத்து வாம்சையும் மண் புழுவையும் வந்து கொஞ்சம் போட்டு கொடுப்பேன். அவங்க கார்டனில் வந்து அதை போட்டாங்கன்னா அது எப்போதுமே அந்த கார்டனுக்கு வந்து நல்ல ஒரு நுணுட்டம் கொடுத்துட்டே இருக்கும், என்ரிச் பண்ணிகிட்டே இருக்கும் அதை வந்து. ஸோ பிளான்ட் க்ரோத் நல்லாயிருக்கும். இருக்கும் தண்ணி மட்டும் விட்டுட்டு தண்ணி தான் மண்புழுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஈரோட்டில் வந்து முருகன் ஸ்டோர் சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கினேன் நான். மேடம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் தெளிவாக பொறுமையாக எவ்வளோ எப்படி ஒரு வெர்மி கம்போஸ்ட் தயாரித்து ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஆன்லைனில் இந்தியா முழுக்க விற்பனை பண்ணுறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருந்து கொஞ்சம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அடுத்தடுத்த முயற்சிகள் தவறாமல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன அந்த நீம் ப்ராடக்ட் என்னென்ன பண்ணுறீங்களோ ஒரு வருடம் கழித்து நானே வந்து திரும்ப நேரில் சொன்னிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய தொடர்பு எண் உங்களுடைய அமேசான் லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், பார்க்குறவங்க வாங்கிப்பாங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். ஸோ இவ்வளோ நேரம் திருமதி அழகு அவங்களோட நேர்காணல் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன கிராமத்தில், அரியலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்துட்டு வெர்மி கம்போஸ்ட்ன்ற ஒரு மண்புழு உரம் தயாரித்து இவ்வளவு சிறப்பாக ஒரு கிராமத்திலேருந்து, இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு இல்லாதரசுக்கு சிரமமாக உள்ள ஒரு ஒரு விஷயத்தை எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அவங்க முயற்சியில் ஆரம்பித்து அப்புறம் ஒவ்வொருத்தராக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்க உங்களோட ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க்கை நான் கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் பார்த்து அமேசானில் வாங்கிக்கலாம். அது போக நேரடியாகவும் நீங்கள் ஒரு 5 கிலோ மேலே வாங்குறீங்கன்னா இல்லை 5 கிலோ வாங்கினாலும் நீங்கள் அவங்களுடைய தொடர்பின் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நிறைய விதத்துக்கு பயன்படும். இன்றைக்கி தேதிக்கு எல்லா நகரங்களையுமே மாடி தோட்டங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதே இடத்துல ஒரு மிக்க மோசம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு தற்சார்பு உள்ள ஒரு 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 முன்னேறணும்னு ஒரு முயற்சி பண்ணுற ஒரு இல்லத்தரசி நீங்கள் பண்ணுற சப்போர்ட் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள மாதிரி நிறைய பேரை வந்து முன்னேற வைக்கும், நிறைய பேருக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தவங்க ட்ரை பண்ணுங்க, அவங்களோட ப்ராடக்ட் வாங்கி கீழே வாங்கி யூஸ் பண்ணவங்க கீழே ரிவ்யூ கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக அனுப்புகிறாங்க. வேறு ஒரு பதிவில் இல்லைன்னா இன்னொரு ஒரு வருடம் கழித்து அழகு அவங்களையே வந்து சந்திக்கலாம், அவங்க வேறு என்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. நன்றி, வணக்கம்.